ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி வீட்டில் நிறைய தேவையில்லாத பொருள்லாம் இருக்கும், அதை வச்சு திரும்பவும் நம்ம எப்படி ரீயூஸ் ஐடியா பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். இதை நீங்கள் முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிப் நம்பர் 1. இப்போது இந்த மாதிரி பெல்ட்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். இந்த பெல்ட்ல நம்ம வந்து தூக்கி போட்டுருவோம் பழசானதுக்கப்புறமா தேவையில்லைன்னு சொல்லிட்டு. இதை நான் இதிலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன். இதை நம்ம எப்படி பயன்படுத்தலான்னா, நம்ம வீட்டில் வந்து நிறைய கிளிப்புங்களாக இருக்கும், அது வந்து குட்டீஸுங்களாம் இருக்காங்கன்னா அவங்க எடுக்கிறன்ற பேரில் தூக்கி போட்டுருவாங்க, அங்கங்கே இறச்சி வச்சுருவாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து கிளிப்பெல்லாம் குத்தி வச்சுக்கிட்டோன்னா அது எங்கேயுமே தொலையாமல் இருக்கும். வேணும்னும்போது எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம இங்கேயே வச்சிடலாம். அதனால் இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குழந்தைங்க எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. இது வந்து ஸ்வீட் பாக்ஸ் மூடி. இந்த மாதிரி மூடி வந்து நம்மக்கிட்ட நிறையா இருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கும் போது. இதை வந்து நான் எப்படி திரும்பவும் இப்போ பயன்படுத்த போகிறேன்னா, இப்போ இதில் வந்து நான் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும். இது வந்து கீழே மட்டும் நம்ம கட் பண்ண வேணாம், மேலே மட்டும் கட் பண்ணால் போதும். எப்படி வரைஞ்சிருக்கணும் அதே மாதிரியே கட் பண்ணுங்கள். ஆனால் கீழ் சைடு மட்டும் கட் பண்ண வேணாம். இந்த மாதிரி நாலுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த வரைஞ்சி இது உங்களுக்கு அசிங்கமாக தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து நெல் பால்ஸ் ரிமூவ் வச்சு அழைச்சிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக நீக்கி விட்டுருங்க. இதை இதில் வந்து நான் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம செவத்தில் ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒட்டி வச்சுருக்கோம். இல்லைனா நீங்கள் ஒரு ரோல்ஸ் போட்டு ஆணியில் மாட்டிக்கலாம். நான் இதில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் ஃப்ளவர்லாம் ஒட்டி இந்த மாதிரி கீ செயின் ஹோல்டராக மாற்றிருக்கேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது டெக்கரேஷன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ளவர் ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற ஒரு மூடியை வச்சு நம்ம அழகான கீ ஹோல்டராக மாற்றிருக்கோம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கேலண்டர் மாட்டி வச்சுருப்போம். ஃபேன் காற்றுல பார்த்திங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும் போது ஒரு மாதிரி சத்தம் கேட்கும். அந்த சத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த டிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி கிளிப் எடுத்திருக்கேன். இந்த கிளிப்பை வந்து ரெண்டு சைடும் நான் குத்திக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ரெண்டு சைடும் மாட்டி வச்சுருக்கேன். இந்த கிளிப்பை குத்தி வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி குத்துறேன்னா ஃபேன் ஓடும் போது கூட சத்தம் வராது, ஆடும் ஆனால் சத்தம் வராது. இந்த ட்ரிப்பு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 4. நம்ம வந்து பெருங்காயத்தூள் டப்பா வாங்கினோன்னா காலி ஆயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். ஆனால் இதை எப்படி திரும்ப நம்ம யூஸ் பண்ணலான்னா, இதில் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இதில் ஏற்கனவே நம்ம ஹோல்ஸ் போட்டிருப்போம், அதனால் பிரச்சனை இல்லை. இதில் வந்து கோதுமை மாவு கொட்டி வச்சு நம்ம சப்பாத்தி தரட்டும் போது அதை வந்து நம்ம கையில் சப்பாத்தி மாவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்து போட்டு நம்ம சப்பாத்தியை தரட்டுவோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி பண்ணி நம்ம சப்பாத்தி தரட்டலாம். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5. நம்ம வந்து இந்த மாதிரி மெட்டல் வளையல்லாம் வாங்கினா வேஸ்ட்டாக தூக்கி போட்டுருவோம். ஒரு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி தான் போட முடியும், அதுக்கப்புறமா அது நலிஞ்சு போய்டும், நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரி எஸ் ஊக்கு மாதிரி நான் கட் பண்ணி செஞ்சுருக்கேன். இந்த இது போல் எஸ் ஊக்கு மாதிரி செஞ்சுட்டு நான் இதோட ஒரு ஆங்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த எஸ் ஊக்கு மாதிரி செஞ்ச இந்த மெட்டல் வளையலை நல்லா அப்படி அழுத்தி விட்டுக்க போகிறோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு அஞ்சு போட்டுக்க போகிறேன். போட்டுட்டு இந்த மாதிரி மாஸ்க்லாம் அதில் நம்ம தொங்க விடலாம். இப்போது மாஸ்க் அங்கேயும் நம்ம போட்டு வைப்போம். இந்த மாதிரி போடும்போது தொலையாமும் இருக்கும், அழுக்கும் ஆகாது. நம்ம வேணும் போது எடுத்துக்கலாம். நான் சொன்ன டிப்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.